Hey guys, welcome back to our channel. In the video, la, love potion drama oda last part tha paaka porom. Previous part la hero poison panna same ga heroine oda second cousin ay poison panniranga theriya varudhu. Adu kudave avalukku hero marriage pananumgra idea varukku. Adanalae heroine kolradhukaga or alliance set pandra. Episode opening la hero heroine rendu perum hero oda mansion la irukanga. Enoda amma ku title vaangi kuduthadukku அங்கிள் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல லெசன் டீச் பண்ணதுக்கு உனக்கு தேங்க்ஸ்னு ஹீரோயின் சொல்ல. ஏன்னா என்கிட்ட யாரும் இந்த டைட்டில்லாம் ரிவார்டாக பிடிக்காதுன்னு சொன்ன மாதிரி இருந்ததே அப்படின்னு அவளை டீஸ் பண்ணேன். டே டீஸ் பண்ணாத, இவ்வளோ நேரோ மைண்டடா நீ அப்படின்னு சொல்ல. ஆமாம், என்னோடய ஹார்ட்டும் ரொம்பவே குட்டி தான், அதுக்குள்ளே ஒன்று மட்டும்தான் வைக்க முடியும்னு சொல்ல. நீ சொல்கிறது ஞாபகம் இருக்கட்டும், அந்த பிளேஸ் எனக்கு மட்டும்தான். இல்லைன்னா உன்னோட தலை சதுரனும் கண்ணை தலையில் வைக்க. இல்லை இது என்னது, ஹீரோயின் இது வரைக்கும் அதை பார்க்காததுனால வாங்கி திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் இது ஹெல்ப் கேட்கறதுக்காக சிக்னல் விடுறது அப்படின்னு அதை ஃபயர் பண்ண, அதுலேருந்து வானத்தில் ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி வரும். இதை பார்த்துட்டு நீ ஹெல்ப் கேட்கறதுக்கு இது எனக்கு அனுப்புவியான்னு கேட்க, நான் உனக்கு லவ் சிக்னல் தான் அனுப்புவேன் அப்படின்னு ஹீரோயினும் ஹீரோவை கிஸ் பண்ண வர, அதை எப்படி அதெல்லாம் நான் நடக்க விடுவேன்னு ஃபெங்கு மாஸ்டர் சூப் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து நிற்பான். ஹீரோவும் கடுப்பாயிட்டு, நீ இப்போ போறியா இல்லை இதை வச்சு ஒன்று சுடாவா அப்படின்னு கண்ணை காமிக்க, ஹீரோயினும் அவனை கிஸ் பண்ணிட்டு, உன்னோட மெடிசின்ஸை கரெக்டான டைம்க்கு எடுத்துக்கோ, சூப்பர் சூடாக குடி அப்படின்னு தன்னோட கண்ணை வாங்கிட்டு அங்கேருந்து ஓடிடுவான். ஹீரோவும் கிஸ் வாங்கினதுனால ஷாக்கில் நின்றுட்டு இருப்பான். அப்புறம் அவளுக்காக கேரேஜை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லுவான். இப்போ ஹீரோயின் கேரேஜில் போயிட்டு இருக்கும்போது சடனாக கேரேஜ் ஸ்டாப் ஆயிரும், என்னாச்சு அப்படின்னு வெளியே பார்த்தா குதிரை வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் கீழே வந்து கிடப்பான். என்னாச்சு, அப்போ நம்மளை யாரும் பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு பயத்திலே உள்ள உட்காந்துட்டு இருக்கு. அப்போ செகண்ட் கசின் செட் பண்ணாலும் வாழை உள்ள நீட்டி, உங்களை கொள்றதுக்கு எனக்கு அதிகமான அமௌண்ட் ஒருத்தங்க பே பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, கில்லராக இருக்கிறதுக்கு நிறைய அமௌண்ட் பே பண்ணுவாங்களா, நான் வேணா உனக்கு டபுளாக பே பண்ணுறேன், நீ என்னை விட்டுறேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கு. இவனும் என்கிட்ட எந்த ட்ரிக்கையும் யூஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் தன்னோட கண்ணை அவன் மேலே யூஸ் பண்ணுறான். நெக்ஸ்ட் ஹீரோக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக வானத்துலேயே அதை ஃபயர் பண்ணுவான். அடுத்து கில்லர்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்காக அவனோட காலில் மயக்க மருந்து ஊசியையும் குத்துவான். அதனால அவனும் கால் மரத்து போன மாதிரி கீழே உட்கார. ஹீரோயின் இப்போ அவனோட பக்கத்தில் போயிட்டு, ஒன்னே என்ன கொலுசுலேயே அனுப்புனது யாரு, நான் நினச்சினா உன்னை ஆயிரம் வழியில என்னால் கொள்ள முடியும், உன்னை உயிரோட விடணும்னா உனக்கு யார் பே பண்ணதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்டுட்ருக்கு. இப்போ அவனும் தன்னோட காலில் இருந்த ஊசியை ஈஸியாக எடுத்து போட்டுட்டு, நீங்கள் செத்து போன ஆள்கிட்ட இந்த மாதிரி ட்ரிக்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு எந்திக்க ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலி ஹீரோயின் யூஸ் பண்ண மயக்க மருந்து இவங்கிட்ட ஒர்க் அவுட் ஆகலை, அதனால் அவனும் எந்திரிச்சு, நான் அப்படி நடிச்சது நீ என்கிட்ட வரணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் க்ளோஸாக அவளை அட்டாக் பண்ண போக, அந்த டைம் கரெக்டாக ஹீரோ இடையில வந்துடுவான். அதனால கில்லரோட வால் பட்டு ஹீரோட ஷோல்டரில் காயம் பட்டுரும். அதனால கில்லரும் பிரின்ஸை வார்ன் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடிடுவான். பின்னாடியே கில்லரை பிடிக்க போன ஃபெங்கையும் ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுவான். இல்லை நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஃபெங்கும் நின்றுடுவான். நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்து ஹீரோயின் ஹீரோவை ட்ரீட் பண்ணதும் ஹீரோயினுக்கு ஃபுல்லாகவே அங்கிள் ஃபேமிலி மேலே தான் டவுட் இருக்கும். அப்போ ஹீரோயின் இந்த கில்லர் போர்ஷன் ஹாலை சேர்ந்துவேன், அப்போ போர்ஷன் ஹால் கூட உங்கள் அங்கிள் ஃபேமிலியில் யாரோ லிங்கோட இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயினும் ஒன்று பாய்சன் பண்ணவங்க அந்த போர்ஷன் ஹாலில் உள்ளவங்க தானே, நீ அவங்களோட மெடிசன் சேர்த்துக்காத, நான் கண்டிப்பாக உனக்கு க்யூர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் அதே மாதிரி, நீ இன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம், இங்கேயே ஸ்டே பண்ணுன்னு சொல்ல ஹீரோ சொல்லி தான் முடிப்பான். அதுக்குள்ளே ஹீரோயின் பெட்லேயே படுக்க போயிடுவான். அதை பார்த்து ஹீரோ தான் நர்வஸ் ஆவான். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே பெட்டை தான் ஷேர் பண்ணிக்க போகிறோன்னு ஹீரோயின் கேட்க, இல்லை நீ பெட்டில் படுத்துக்கோ நான் உன் காவலுக்காக வெளியே நிற்கிறேன்னு ஹீரோ சொல்லவும், அதெல்லாம் வேண்டாம் நீ என் கூடவே வந்து பாடுன்னு ஹீரோயினும் ஹீரோ கொஞ்சம் இடம் கொடுத்து அவன் மேலே கையெல்லாம் போட்டு தூங்க, ஹீரோ அசைய முடியாமல் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே படுத்திருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் முழிக்கும் போது ஹீரோயின் அவனை நோண்டிக்கிட்டே இருக்க, ஹீரோவும் சீக்கிரமே முழிச்சுவான், என்னாச்சு இவ்வளோ நேரமே முழிச்சுட்டு என்ன கொஞ்சம் நேரம் போய் தூங்கு அப்படின்னு சொல்ல, என்னோட கை மறத்துருச்சு அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நைட் ஃபுல்லாக ஹீரோயின் அவனோட கையில் தான் படுத்துருந்துருப்பான், ஸோ கை மறத்துருச்சுன்னு சொல்ல அப்போ கூட ஹீரோயின் எந்திக்காமல் மறுபடியும் கையிலேயே படுத்துட்டு என்ன கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு படுத்துருவான். அந்த டைம் ஃப்ரெங்க் ரூமுக்கு வெளியே வந்து நின்று, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி அப்படின்னு சொல்ல, இவன் தான் நம்மளோட தேர்ட் வீக், பேசாமல் இவனை ஃபயர் பண்ணிடுங்களேன் அப்படின்னு ஹீரோயின் கத்து, ஐயோ பிரின்ஸ் கோவத்தை விட இவங்க கோவம் ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு ஃப்ரெங்க் அங்கேருந்து ஓடிடுவான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ ஹீரோயின் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ஹீரோயின் ஹீரோக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ ஃபெங் கண்ணை முடிக்கணுமா, ஸோ அவனும் ஓரக்கண்ணால் பார்க்க ஹீரோயின் அவனை மிரட்டிக்கிட்டு இருப்பான். அந்த டைம் ஹீரோயினோட சர்வண்ட்டும் ஹீரோயினை பார்க்க வர, என்ன மேட்டர்னா ஹீரோயினோட அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அதனால அங்கிள் ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்ல, என்னாச்சுன்னு ஹீரோயினும் கேட்கும்போது, நேற்று நைட்டு நீங்கள் வரமாட்டேன்னு மெசேஜ் அனுப்பினதுக்குறதா இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்ல, அப்போ அவங்க பேக்கப்லான்னு வச்சுருக்காங்க, நான் என்னோட மேன்ஷனுக்கு கம்புறேன் ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோவும் வர்றதுக்கு ரெடியாக இருப்பான். ஹீரோயின் உன்னோட பாடி வீக்காக இருக்கு அதனால நீ ரெஸ்டடு அப்படின்னு சொல்கிறதுனால ஹீரோவும் ஃபெங்கிட்ட, நம்மளோட ஆட்கள் சில பேரை கூப்பிட்டு போ
அங்கே போய் ஹீரோயினையே அவங்க அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். ஹீரோயினும் ஹீரோவோட ஆட்கள் கூட மேன்ஷனுக்கு போகிறான். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு அம்மாவை மீட் பண்ண போனால் அம்மாவை ஒரு ரூமில் அடைச்சி கட்டி வச்சுருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு பக்கத்தில் போய் பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரியே ஹீரோயினோட அம்மா மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஹீரோயினை கூட அடையாளம் தெரியல. லாஸ்ட்டில் ஹீரோயினோட கையில் கடிக்கவும் செஞ்சிடுறாங்க. ஹீரோயினை அவங்க அம்மாவுக்கு மயக்க மருந்து கொடுத்து காம் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தால் அங்கிள் ஃபேமிலியை இனி சும்மா விட்டு வைக்கக்கூடாது, இனி இந்த மேன்ஷனில் ஒரு ஃபேமிலி தான் இருக்கணும்னு அங்கிள் ஃபேமிலியை மீட் பண்ண போவான். அங்கே போயிட்டு என்னோடய அம்மாவுக்கு என்னாச்சு, நேற்று நான் போகிற வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்கன்னு கேட்க, உங்கள் அம்மாவுக்கு சடனாக பைத்தியம் பிடிச்சிருச்சு, நைட்டெல்லாம் கத்திக்கிட்டே இருந்தாங்க, அதனால் வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் கட்டி போட்டோன்னு சொல்ல, கூடவே உள்ள கசினும் மிந்தி பெட்டில் சிக்காக இருக்கும்போது கூட இதை விட பெட்டராக இருந்தது, இப்போ பைத்தியமாகி மிந்திக்கு இப்போ அவங்களோட நிலைமை மோசமாயிருச்சுன்னு சொல்ல, அம்மாவை பைத்தியம்னு சொன்னதுனால ஹீரோயினும் கோவப்பட்டு, நீ எங்கே நின்று என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுதா, ஜென்ரலோட ஒரே பொண்ணு, ஃப்யூச்சரில் ப்ரின்ஸை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், கிங்குக்கும் நான் சிஸ்டரையும் லவ் ஆக போகிறேன், நான் என்னோட பவரை யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு காசினை மிரட்ட, இப்போ பாட்டியும் பேக் வாங்கிடுவாங்க, ஐயோ கிங் நேம்லாம் யூஸ் பண்ணுறாளே அப்படின்னு. கிங் கிட்டலாம் இந்த மேட்டரை கொண்டு போக வேண்டாம், அவங்க டீல் பண்ணுறதுக்கு 1000 மேட்டர் இருக்கும், இது நம்மளோட ஃபேமிலி மேட்டர், இதுக்குள்ளேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, எங்கள் அம்மாவை நீங்கள் கெட்டி போட்டிருக்கீங்க, அவங்க உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது, இது எப்படி நடந்துச்சுங்கிறத ஃபுல்லாக நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அங்கிள் ஃபேமிலியில் ஒர்க் பண்ணுற எல்லா சர்வெண்ட்டையும் கூப்பிட்டு வர சொல்லுவான். இப்போ அவங்கக்கிட்ட எங்கள் அம்மாவை யார் கெட்டி போட்டது அப்படின்னு கேட்க, யாருமே வாயை திறக்க மாட்டாங்க. எங்கள் பாட்டி இவங்க எல்லாருமே எங்களோட சர்வெண்ட், நீங்கள் எப்படி இவங்களை கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. பட் ஹீரோயின் அதெல்லாம் காதலே வாங்காமல் அந்த சர்வெண்ட்ஸ் எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுப்பாள். அது என்னென்னா, எல்லாரும் போய் தண்ணியை குடிக்கணும், ஒரு பெரிய தொட்டி நிறைய தண்ணியை கொடுத்து எல்லாரையும் குடிக்க வச்சுட்டு இருப்பா. தண்ணினாலும் ஒரு லெவலுக்கு மேலே குடிக்க முடியாமல் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட, யாருனாலும் மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உண்மையை சொல்ல வரலாம் அப்படின்னு சொன்னதும், இப்போ ஒரு சர்வெண்ட் முன்னாடி போய் நீல்லோன்னு போட்டு கசின் சொன்னதுனால நான் தான் மேடமை டைப் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. அடுத்து என்னோட அம்மாவை யார் பாய்சன் பண்ணதுன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இந்த மேன்ஷன்லேருந்து போகிறதுக்கு ஃப்ரீடமும் கூடவே உங்களுக்கு சில்வரும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ ஒரு சர்வெண்ட் வந்து மேடம் நல்லா தான் இருந்தாங்க, அங்கிள் மீட் பண்ணதுக்கிற தான் இது எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அங்கிளும் பின்னாடி வந்து தன்னோட வாளை யூஸ் பண்ணி அந்த சர்வெண்ட்டை கொண்டு வருவாங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, விட்னஸை கொள்ள ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அப்போ பாட்டி இந்த மேட்ரு வெளிவந்துச்சுன்னா நம்ம ஃபேமிலி நேம் என்ன ஆகுறது, நம்ம ஃபேமிலியை சாக வேண்டியது தான், அதனால இந்த மேட்ரு இப்படியே விட்டுருவோம் அப்படின்னு எல்லா மேட்ரும் இப்போ வெளியே வந்ததுனால பாட்டியும் அதை எப்படியாவது மூடி மறைக்கணும்னு பார்க்குறாங்க. பட் ஹீரோயின் ரொம்பவே ஸ்ட்ராங்காக, அது முடியாது, என்னோட ஃபேமிலி நேம் கெட்டு போனால் கெட்டு போகட்டும், ஆல்ரெடி உங்கள் பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அங்கிள் பண்ண ஃபோர்ஜரி அக்கௌண்ட் புக்கை அங்கிள் கிட்ட தூக்கி வீச, அங்கிளும் செக் பண்ணி பார்த்துட்டு ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்னு நீல் டவுன் போட்டு கெஞ்ச ஆரம்பிப்பான். இங்கே பாட்டியும் ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க. பட் ஹீரோயின் முடியவே முடியாது, இவ்வளோ நாள் நீங்கள் எங்கள் ஃபேமிலி கூட இருந்துட்டீங்க, இனி நீங்கள் இருக்க தேவையில்லை, உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே உங்கள் பெட்டி சட்டியெல்லாம் கட்டிட்டு கிளம்பிடுங்க, இல்லைன்னா உங்கள் ஃபேமிலிக்கு நானே பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு மிரட்டிட்டு போகிறான். நெக்ஸ்ட் கட்டில் ஹீரோயின் அவங்க அம்மாவை ட்ரீட் பண்ண பிறகு காமிக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா நார்மல் ஆயாச்சு, ஸோ அங்கிள் ஃபேமிலியும் போயிட்டாங்க, இனி நம்மளோட மேன்ஷனில் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சர்வெண்ட் ஓடி வந்து ப்ரின்ஸ் வந்திருக்காங்கன்னு இன்ஃபார்ம் பண்ண, அதுக்கே இவ்வளோ சந்தோஷப்படுற, அவன் தான் எப்போவுமே என் ரூமுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வருவானே, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க, எங்கள் ஹீரோயினோட அம்மாவும் என்ன அப்போ டெய்லி வருவானா, இதுதான் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு பொண்ணை பார்த்து கேட்குறாங்க. அந்த டைம் சர்வெண்ட்டும் இப்போ ப்ரின்ஸ் வந்திருக்குது உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஹீரோயினோட அம்மாவும் ரொம்பவே எக்ஸைட் ஆகுறாங்க. ஓகே நம்ம போய் என்னோட சன்னின் லாவை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இந்த சைடு அங்கிள் ஃபேமிலியில் இனி சிட்டியில் இருக்க முடியாதுங்கிறதுனால கண்ட்ரி சைடு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. கசின் நான் கண்ட்ரி சைட்லாம் வரமாட்டேன், நான் சிட்டியை விட்டு எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு இருப்பாள். அந்த டைம் செகண்ட் கசின் அவங்க வந்து யான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே சொல்ல, நீ வாய முடு, நீ எப்படியும் கிராமத்துக்கு வரப்போறது கிடையாது, உன்னோட அகாடமி இங்கே இருக்கு, அதனால நீங்கள் தானே ஸ்டே பண்ண போற, நீ வாய் பேசுறத அப்படின்னு கடுப்பில் பேசிக்கிட்டு இருப்பான். அந்த டைம் அங்கிளும் செகண்ட் பொண்ணோட கையை பிடிச்சி, நீ தான் எங்களுக்கு இருக்க ஒரே நம்பிக்கை, நீ பாட்டியும் டேக் கேர் பண்ணிட்டு சிட்டியில் இரு, ஏதாவது சான்ஸ் கிடைச்சா எங்களை மறுபடியும் எங்கள் சிட்டிக்கு கூப்பிட்ரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பின்னாடி வர அங்கிள் ஒய்ஃபும் நீங்கள் உங்கள் அம்மாவை பற்றி ரொம்ப கேர் பண்ணாதீங்க, அந்த கிழமை நம்மளை பற்றி எனக்கு கவலையாக பட்டுச்சு, நம்மளாம் கிராமத்துக்கு போக போகிறோம், ஆனால் அது சிட்டியில் நல்லா வசதியாக தானே இருக்க போகுது, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயின் ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு திட்டிகிட்டு இருக்க, அங்கிளும் நீ ஏன் புரிஞ்சிக்காமல் பேசுகிற, எங்கள் அம்மா இங்கே இருந்தால் தான் ஹீரோயினுக்கு நடக்க போகிற வெட்டிங் அப்போ ஏதாவது சான்ஸ் கிடச்சிச்சின்னா திரும்ப நம்மளை இங்கே கூப்பிடுவாங்க, அப்போ நம்ம வெட்டிங்கை எக்ஸ்கியூஸாக வச்சு மறுபடியும் இங்கே வந்து டேரா போட்டுடலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்ருக்க.
அப்போ சகன் கசினோட மைண்ட்லயே எப்படி இந்த மேரேஜ் நடக்கும்னு நானும் பாக்குறேன், நான் அதை ஸ்டாப் பண்றதுக்கு 1000 பிளான் வச்சிருக்கேன், நான் அதை எப்படி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. இந்த சைட் ஹீரோவை ஹீரோயினும் ஹீரோயினோட அம்மா மீட் பண்ண வராங்க. ஹீரோயினோட அம்மாவை பார்த்ததும் ஹீரோ அவங்களுக்கு கிரீட் பண்ணிட்டு, நான் இன்னைக்கு வந்தது என்னோட ஃபியூச்சர் மதரின் லா கிட்ட பேசுறதுக்கு தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி சரி என்னாலும் உட்காந்து பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உட்கார வச்சுட்டு அவ தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருப்பா. என் பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஆனா கொஞ்சம் மேனஸ் தான் கிடையாதுன்னு சொல்ல, ஹீரோவும் அவ யூனிக்கா இருக்கா எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்ல, ஹீரோயினும் இவங்களுக்கு குரூப் சேட் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் போல, மாத்தி மாத்தி பாராட்டிக்கிட்டே இருக்காங்களேப்பா அப்படின்னு நினைப்பா. இந்த டைம் பிரின்ஸும், நான் இன்னைக்கு மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணதான் வந்தேன், நம்ம என்னைக்கு மேரேஜ் வச்சுக்கலாம், நீங்க மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு ஹீரோயின் அம்மா கிட்ட கேட்க, அவங்களும் அதை நாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்றது, நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்கன்னு பிரின்ஸ் கிட்ட கேட்க, பிரின்ஸும் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்கான், நான் நல்ல நாள் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் மந்த் 8th மேரேஜ் வச்சுக்கலாமான்னு கேட்க, ஹீரோயினோட அம்மாவும் அதுக்கு ஓகே சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹீரோட பல்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது, மிந்திக்கும் உன்னோட பல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அப்போ இந்த மருந்து எஃபெக்டிவா தான் இருக்கு, இதை எடுத்துக்கிட்டே இரு, உன்னோட பெயினும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்தை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அவங்க மேரேஜை பத்தி பேசும்போது, ஹீரோயின் நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்பவுமே சேர்ந்தே இருப்போமா அப்படின்னு கேட்க, ஹீரோ எனக்கு லைஃப் டைம் பத்தி தான் தெரியாது, பட் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அப்செட் ஆகிட்டு, ஏன் இப்போ நெகட்டிவாக பேசுகிற, நான் இருக்கிற வரைக்கும் உன்னோட லைஃப் டைமுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, என்னை மாதிரி ஒரு டாக்டர் ஒய்ஃப் உனக்கு எங்கேருந்து கிடைப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஆமாம் ஆமாம் நான் சொன்னது தப்பு தான், ப்ளீஸ் அப்செட் ஆகாத அப்படின்னு சொன்னதும், ஹீரோயினும் ஓகே அதுக்காக நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, ஹீரோ உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, நான் வெட்டிங் ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி பார்க்க ஹெல்ப் பண்ணணும்னு கேட்க, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போகிறான். ரெண்டு பேருமே வெட்டிங் காஸ்ட்யூமை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அப்படியே ரெண்டு பேரும் வெட்டிங் ஃபீலிங்கில் இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சர்வன்ட் ஓடி வந்து, சடனா உங்க பாட்டி இறந்துட்டாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ண, என்ன பாட்டி இறந்துருச்சா, அப்போ 1 இயருக்கு மேரேஜ் நடக்காதே அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆக, அந்த டைம் அந்த சர்வன்ட்டும், பாட்டி இறந்துட்டாங்க அப்படியே பக்கத்துல உங்களோட நீடில் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அவங்க பாட்டியை கொண்டுட்டு நம்மளோட மேரேஜை ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாம ஒன்ன வேற அதுல ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படின்னு கோவப்படுறான். ஹீரோனும் ஓகே நம்ம இதுவரைக்கும் எவ்வளவு ஃபேஸ் பண்ணியாச்சு, இந்த ப்ராப்ளத்தையும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு வெட்டிங் காஸ்ட்யூம்ல ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிட்டு கிரைம் சீனை நோக்கி போகிறதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. ஆக்சுவலி இந்த ட்ராமாவில் உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம், ஹீரோயினோட அப்பாவுங்க, ஹீரோவையும் செகண்ட் கசனையும் பாய்சன் பண்ணது யாரு, ஹீரோவை பாய்சன் பண்ண பர்சன் செகண்ட் கசனை பாய்சன் பண்ணதுக்கான ரீசன் என்ன, அதுக்கு பிறகு இந்த ப்ராப்ளம் எல்லாமே தாண்டி ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேருவாங்களா அப்படிங்கிற எல்லாத்துக்குமான ஆன்சர் செகண்ட் சீசனில் தான் வரும். அது இன்னும் ரிலீஸ் ஆகலை, ரிலீஸ் ஆனதும் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த சீசன் 1 பாசிட்டிவ் நோட்டில் தான் முடிச்சிருக்காங்க, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஹீரோ ஹீரோயின் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ராமா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன், பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு ட்ராமாவில் மீட் பண்ணலாம். See you all in next video. Thanks for watching.